ரெமோ இன்டர்நேஷனல் ஃப்ளைட் காலேஜ் இப்போ ஏவேஷன் மட்டும் இல்லைங்க பிகாம் பேங்கிங் பிஎஸ்சி விஸ்காம் பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங்னு எக்கச்சக்கமான கிரியேட்டிவ் கோர்ஸும் காத்துட்ருக்கு ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் செவன் செவன் சிக்ஸ் எயிட் எயிட் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஜீரோ ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் கடலை படிச்சு பார்த்து வாங்குங்க நம்பர் எண்ணெய் மிஸ்டர் கோட் ஹண்ட்ரட் பெர்சன் எண்ணெய் இந்தியன் ப்ரீமியர் லீகை பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கேவுடைய கேப்டனாகவும் விக்கெட் கீப்பராகவும் நம்ம தலை தோனி தான் இருந்துட்டுருக்காரு சப்போஸ் தலை தோனி ஐபிஎல் இருந்து ரிட்டையர் ஆகிற பட்சத்துல அவருக்கு பதிலா யார் கேப்டனா இருப்பாங்க சுரேஷ் ரெய்னா இருப்பாரா ஜட்டு இல்ல வெளிநாட்டு வீரர்கள் யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எழுந்துச்சு இப்போ அதே மாதிரி ஐ இருந்து தோனி ரிட்டையர் ஆகிற பட்சத்துல சிஎஸ்கே உடைய விக்கெட் கீப்பரா யாரெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் விளையாட்டுல அவர் பயன்படுத்தக்கூடிய சூத்திரங்கள் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் அதே மாதிரி ஒரு கேப்டனா பேட்ஸ்மேனா அவர் பண்ண சாதனைகள் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் விக்கெட் கீப்பிங்ல ஏகப்பட்ட சாதனைகளை படிச்சிருக்காரு சப்போஸ் ஐ இருந்து தல தோனி ஓய்வு பெற பட்சத்துல யார் விக்கெட் கீப்பரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பின் அடிப்படையில் ஒரு அஞ்சு பேரு தேர்வு செஞ்சு சொல்லிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பர்சன் டிம் சிஃபர்ட் சிஎஸ்கேட் கீப்பரா இவரை தேர்வு செஞ்சாங்கன்னா கண்டிப்பா இவரு நல்ல ஹிட்ரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க

ஷிஃப் அடை சிஎஸ்கேவ்க்காக குறி வச்சாங்கன்னா நிச்சயமா எம்எஸ் தோனிக்கு பதிலாக ஒரு சூப்பரான விக்கெட் கீப்பர் தேர்வுக்கு இவர் நல்லா பொருந்துவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆன் அடுத்ததா டெவன் கான்வே இவர் விளையாட ஆரம்பிச்சு கொஞ்ச மாசத்துலயே டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு நட்சத்திர வீரர் அந்தஸ்தை பெற்றிருக்காரு அவர் தன்னுடைய பதினாலு போட்டிகள்ல நானூத்தி எழுவத்தி மூணு ரன் எடுத்திருக்காரு அண்ட் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபிஃப்டியாக இருந்துட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக தென் பிறந்த இந்த கிரிக்கெட் வீரர் பல பேரை வியக்க வச்சிருக்காரு இந்த வருஷம் ஏலத்துல இவரை தக்க வச்சுக்கிட்டாங்க சோ அடுத்த வருஷம் மெகா ஏலத்துல கண்டிப்பா வெளியில வருவாரு அப்படி வர பட்சத்துல மத்த டீம்ல இருக்கக்கூடிய ஏலத்தாரர்கள் நிச்சயமா இவரை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க அந்த டைம்ல சிஎஸ்கே இவரை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னா நிச்சயமா தோனிக்கு பதிலா இவரு விக்கெட் கீப்பரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாவே இருக்கு அண்ட் அடுத்ததா ஜோஷ் இங்கிலீஷ் எல்லா ஆர்மியில இவர் வந்து சேர்ந்தாருனா கண்டிப்பா ஒரு ஹெல்தியான கிரிக்கெட்டரா இருக்க முடியும் ஏன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிரிக்கெட் வீரரான இவரு ஒரு அற்புதமான பேட்ஸ்மேன் மட்டும் சூப்பரான விக்கெட் கீப்பராகவும் இருக்க முடியுமா இப்போ டூ தௌசண்ட் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி பிபிஎல்ல தன்னோட டீமுக்காக விளையாடிட்டு வந்துட்டு இருக்காரு இவர் நூத்தி நாற்பது ஸ்ட்ரைக் ரேட்ல நானூத்தி பதிமூணு ரன் எடுத்திருக்காரு அவருடைய டி டுவெண்ட்டி புள்ளி விவரங்களை வச்சு பேசினோம்னா விக்கெட் கீப்பரா பேட்ஸ்மேனா முப்பத்தி ஏழு இன்னிங்ஸுகளுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்திருக்காரு அந்த சமயம் அவருடைய நாற்பத்தி மூணா இந்த வருஷம் ஐ பி எல் இவர் விற்கப்படாததுனால அடுத்த வருஷம் கண்டிப்பா மெகா எலத்துல பங்கு பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சமயத்துல இவர் சிஎஸ்கேவுக்காக தேர்வானார்னா கண்டிப்பா தோனிக்கு பதில ஒரு பக்காவான பேக்கப்பா இவர் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு

பட் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்ல விளையாடிட்டு இருக்கக்கூடிய இவருக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஆக மொத்தத்துல மெகா இடத்துல மட்டும் இவர் எடுக்கப்பட்டார்னா சிஎஸ்கேப்ல எம் தோனிக்கு பதில ஒரு சிறந்த தேர்வா இவர் பார்க்கப்படுவாரு அண்ட் தோனிக்கு பதிலா நினைச்சு பார்க்கக்கூடிய விக்கெட் கீப்பர்ல லாஸ்டா நம்ம இப்ப பாக்க போறது கிளென் பிலிப்ஸ் ஃபியூச்சர்ல ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கிரிக்கெட் வீரரா இவர் இருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஏன்னா மிடில் ஆர்டர்ல இவர் எங்க வேணாலும் விளையாட முடியும் தென் ஆப்பிரிக்க வீரரான இவரு நூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு அப்படிங்கிற ஸ்ட்ரைக் வீதத்துல ஒரு திறமையான வீரரா பாக்கப்படுறாரு வெஸ்ட் இண்டீஸோட இவர் விளையாடும்போது போது நூத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காரு சோ மிடில் ஆர்டர்ல ஒரு முக்கியமான வீரரா கருதப்படக்கூடிய இவர் டீமுடைய தரத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு தகுதியான நபரா இருப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ மெகா இடத்துல இவர் எடுக்கிறதுக்கு எல்லா டீம்லயுமே போட்டி போடுவாங்க அந்த சமயத்துல சிஎஸ்கே இவர் தேர்வு செஞ்சு வாங்கிட்டாங்கன்னா ஒரு சிறந்த பேட்ஸ்மேனாவும் விக்கெட் கீப்பராவும் இவர் செயல்படுவாரு அப்படிங்கறதுல எந்த டவுட்டும் இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு வீரர்களில் சிஎஸ்கேவுக்கு இவங்க வந்தால் உண்மையுமே பெட்டராக தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற அந்த வீரர் யாரோ அவரோட பேரை மென்ஷன் பண்ணி மறக்காம கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் எண்ணெயான்னு படித்து பார்த்து வாங்குங்க கடலை எண்ணெயில் நம்பர் ஒன் மிஸ்டர் கோல்டு ஹண்ட்ரட் கடலை எண்ணெய் ரெமோ இன்டர்நேஷனல் பிளைட் காலேஜ் இப்ப இங்க ஏவியேஷன் மட்டும் இல்லங்க பிகாம் பேங்கிங் பிஎஸ்சி விஸ்காம் பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங்னு எக்கச்சக்கமான கிரியேட்டிவ் கோர்சஸும் காத்துட்டு இருக்கு ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் செவன் செவன் சிக்ஸ் எயிட் எயிட் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஜீரோ ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நியூஸ் கிளிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நியூஸ் கிளிக்ஸோட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க